நிலையான புள்ளியிலிருந்து மாறாத தொலைவில் உள்ள புள்ளிகளின் கணமே, புள்ளிகளின் கணமே வட்டமுங்க. நிலையான புள்ளியானது வட்டத்தின் மையமாகும், மாறாத தொலைவானது ஆரமுங்க. நிலையான புள்ளியானது வட்டத்தின் மையமாகும், மாறாத தொலைவானது ஆரமுங்க. கோடு வட்டத்தை வெட்டினாலே அது வட்டத்தை வெட்டும், கோடு வட்டத்தை வெட்டும், கோடு வட்டத்தை வெட்டும் கோடுதானே. கோட்டு துண்டின் மூனை புள்ளிகள் வட்டத்தின் மேல் அமைந்தால் நாலு தாங்க. கோட்டு துண்டின் மூனை புள்ளிகள் வட்டத்தின் மேல் அமைந்தால் நாலு தாங்க. மையத்தின் வழியே செல்லும் நான் வட்டத்தின் விட்டம், வட்டத்தின் விட்டம் மிகப்பெரிய நான் என்று சொல்லுவோமே. ஒரு வட்டத்தில் எண்ணற்ற விட்டங்கள், எண்ணற்ற ஆரங்கள் இருந்ததுங்க. ஒரு வட்டத்தில் எண்ணற்ற விட்டங்கள், எண்ணற்ற ஆரங்கள் இருந்ததுங்க. வட்டத்தின் எல்லையானது வட்டத்தின் பரிதி, வட்டத்தின் சுற்றளவு டூப்பையாரா மாறிடுமே. பை கொட்டு சுற்றளவை விட்டமுன்னு சொல்லுவோமே. பை கொட்டு சுற்றளவு பை விட்டமுன்னு சொல்லுவோமே. வட்டத்தின் பரப்பு வேணுமா, வட்டத்தை செவகமாக்கி சுற்றளவை நீளமாக்கி ஆரத்தை அகலமாக்கி காணலாமே. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினாலே பரப்பு தாங்க. ஏ பையா ஸ்கோய சதுர அலகு ஆகிடுமே. சிறிய வட்டவில் பெரிய வட்டவில் சிறிய பெரிய வட்டக்கோண பகுதியும் இருக்குதுங்க. வெட்டு கோடு தோடு கோடுள்ள சமச்சீர் வடிவம் வட்டம் தானே. வெட்டு கோடு தோடு கோடுள்ள சமச்சீர் வடிவம் வட்டம் தானே.